75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1 லட்சம் முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 24ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் 7ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, யாருக்கு சந்திராஷ்டமம், நல்ல நேரம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன், இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல பிற்பகல் 12 மணி 10 நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சப்தமி திதி காலை 6 மணி 59 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்துருக்கு. அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் 12:10 வரைக்கும். அதற்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக தெற்கு, பரிகார பொருளாக தைலம், வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர். இன்னைக்கு காலபைரவ வம்பஜே அப்படிங்கிற மந்திரத்தை ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதும், காலபைரவரை சிவ ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று அதற்கப்புறமேல் வீடு திரும்புவதும், மாலை நேரத்தில் அவருடைய அபிஷேகங்கள் பார்ப்பதும் கடன் அடைக்கிறதுக்கு உத்தமமான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே சமயம் இன்னைக்கு சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அமைப்பாக காணப்படுது. இப்படி சந்திரன் புனர்பூசம் பூசம்ங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அது ரெடி சர வெடி தூள் கிளப்பக்கூடிய தருணங்கள், பிரயாணம் சுகமாக வேண்டிய அமைப்பு, சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள், வித்தை வாகனம் சுபங்கள், சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள். அன்னை விரும்பும் நல் உறவினராம், தாய்க்கு மகனானேன், தாய்க்கு மகளானேன் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள். இந்த தாய் வீடு, தாய் பூமி, தாய் மாமன், தாய் மொழி, இதன் மீதெல்லாம் அதிக ஈர்ப்பு, பாசம், அன்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு ஒரு வெடி வெடிச்சிருவீங்கன்னா பாத்துக்கங்க. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த அடி விழுது அடி விழுது. ஆமா சார், என் மேல அந்த அடி இல்லாம இருந்தா போதும், எதிரிய 10 அடி அடிக்கிறோம், 1 அடி தவறி நம்ம மேல விழுந்துருது, அது பாருங்க அது லேசா பாதிச்சிருது. ஆமாங்க ஆமாங்க, இன்னைக்கு மழை பொழுதுல பெரிய மனப்போராட்டம், ஒரு நீண்ட விஷயத்துக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு, இந்த ஹால் வெயிட்டிங்கு, கால் வெயிட்டிங்கு, ஃபோனே வெயிட்டிங்னா பார்த்துக்கங்களேன். ஆமாம் சார் ஆமாம் சார், நானும் எத்தனையோ தடவை பண்ணுறேன், பார்த்தா வெயிட்டிங்லேயே போகுது, திருப்பி கூப்பிட மாட்டேங்கிறாங்க, டிக்கெட் வேற வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது, கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது. ஆயிடுமா, கன்ஃபார்ம் ஆகிடுமா, கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்களேன். அது இன்றைக்கி வேற பச்சை சட்டை போட்டிருக்கீங்க, பஞ்சாங்கத்தை கரெக்டாக தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏக்கப்படக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்துடன் கூடிய தருணங்கள், மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாத தருணமாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், மகிழ்ச்சி சந்தோஷம், அதே மாதிரி பண வரவு. ஆமாம் சார் ஆமாம் சார் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு தான் அனுப்ப போகிறாங்களா, நீங்களும் கரெக்டாக அதை காலையில் சொல்லிட்டீங்க. ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துட்டு லென்ஸ் ஏதாவது வச்சு பார்ப்பீங்களா, இந்த லென்ஸில் பார்த்தா வேற கொஞ்சம் ஜாஸ்தி தெரியுமாமே, இந்த அமௌண்ட் எல்லாம் பணம்லாம் லென்ஸில் பார்த்தா ஜாஸ்தி தெரிஞ்சிருமா, அட வர பணம் லென்ஸில் பார்த்தா என்ன, எதில் பார்த்தா என்ன, ஜாஸ்தியாவா தெரிய போகுது தெரியாது. அப்போ இந்த வசூலிஸ்ட்டு கொடுத்த பக்கம் திருப்பி வாங்கணும், கேட்ட பக்கம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஃபினான்ஷியல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இந்த வட்டி வரி வாய்தா இதோடலாம் கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு வெற்றி காண வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் கிஃப்ட் கிஃப்ட்டு உங்களை தேடி வர வேண்டிய தருணம், ஸ்வீட் பாக்ஸ் பட்டாசு பட்டாசு குட்டி பட்டாசே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். நல்ல பூ மத்தாப்பு சங்கு சக்கரம் புஷ்பானம் மாதிரி பொங்கி நிற்க வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி, ஸ்பீடுன்னா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு. சந்திரன் உங்கள் ராசியில் பிரவேசம் செய்கிறப்பவே
என்னென்னலாம் இருக்கும்? அழகு சாதன பொருட்கள், பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள் மூணுங்க. அதுதான் சந்திரன் அப்படி முணுமுணுக்கிற மூணு அப்படின்னு எடுத்துடலாம். மினுமினுக்கிற மூணு, எப்படி மினுமினுக்கிற சந்திரன், என்ன பேர் பாருங்களேன், கோல்டன் ஸ்பேரோ, நெஞ்சில ஏரோ. ஆனால் சாரோங்கிறது இன்னைக்கு இருக்கவே இருக்காது, அந்த கோல்டன் ஸ்பேரோ உங்க கையில தான் இருக்கு கடகராசினியர்களே. சவால் விட்டு காரியங்கள் செய்யும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், புகழ் ஆரங்கள், நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகுன்னு சொல்லக்கூடிய தருணங்கள், அதே மாதிரி இயல் இசை நாடகம், கலை நிகழ்ச்சிகளின் மீது அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சாரே மனசுலாயோ, ஆ ஆயா ஆயா மனசுலாயோ, மனசுல வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். அப்ப நல்ல மெமரி பவர், நல்ல கான்சன்ட்ரேஷன், கவனித்து காரியங்களை செய்ய வேண்டிய அமைப்பு, நம்பிக்கை நாணயம் கைராசியை பழிச்சிட வேண்டிய தருணம். கடகராசி நேர்களுக்கும் ஆடையில பிரத்யேகத்துவம், இன்னைக்கு உங்க புது ஆடையை தொட்டு பார்த்துருவீங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி, அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை. ஆமா சார், ஆமா சார், கரெக்டா பாருங்க. இந்த 2 to 4 போனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே போடுங்க. கரெக்டா அந்த 2:30-3 போன் பண்றவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு கோபம் பத்திக்கிட்டு வரும். இதுதான் டைமா போன் பண்றதுக்கு? நல்ல ஒரு ஒரு சொக்கு சொக்குது கண்ணை. இந்த மத்தியானம் அதுவும் இந்த சாப்பாடு, அந்த அரிசி சாப்பாடு சாப்பிட்டுட்டாலே ஒரு லேசா கண்ணை அப்படி ஒரு சொருவு சொருவுது சார். அந்த நேரம் பார்த்துதான் தோலை தட்டி முக்கியமான விஷயம் பின்னாடி இருந்து சொல்லுவாங்க. அது பின்னாடி இருக்கவங்களை பாருங்களேன், ஆமா கார்த்தி சார் எப்படி கரெக்டா சொல்றீங்க, சந்திரனே உங்க ராசிக்கு பின்னாடி இருக்கிறார், அப்ப நீங்களும் பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய தருணம், பின்னாடி இருக்கவங்க கிட்ட கோபப்பட வேண்டிய தருணம். அப்புறம் இந்த டிஸ்டர்ப் பண்றவங்கள, அதுவும் இந்த மத்தியான தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்றவங்களை பார்த்தாலே ஒரு கோபம் ஜாஸ்தி வர வேண்டிய அமைப்பு. மன தடுமாற்றம், பண தடுமாற்றம் பெரிய அளவுக்கு இல்லாட்டி கூட ஒரு சின்ன ஊஞ்சல் அப்படிங்கிறது இதுல ஆடிக்கிட்டே இருக்கும். கொடுக்கலாமா வேணாமா, இது பாதி கொடுத்துடலாமா, இல்லை கொஞ்சமாக கொடுத்துடலாமா, நமக்கே பத்த மாட்டேங்குதே, வரலையே, வரேன்னாங்களே தர்றேன்னாங்களே, வரலையே தர்றேன்னாங்களே தரலையே. இந்த வரலையே தரலையேங்கிறது என்னன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு இன்னும் வரலையே தரலையே. அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் துக்கத்தையும் கொஞ்சம் தூக்கலாக தான் பார்க்கணும். ஆமா சார், ஆமா சார், நான் ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா, எல்லாம் பாருங்க கிளம்பி விட்டாங்க, எல்லாம் என்ன மட்டும் தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு தனித்தவளே தனித்தவள், சிங்கிள் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஷோ தான். நீங்கள் ஒரு ஆள் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், டிவிஷனில், அந்த டிபார்ட்மெண்ட்டே தூக்கி நிறுத்துறதுன்னா நீங்கள் தான் தான் பார்த்துக்கங்களேன். உங்கள் வியாபாரத்தை உங்களோட கெடிகாரத்தனமும் சாமர்த்தியம் மட்டும்தான் தூக்கி நிறுத்தும். இந்த உலகில் தனியாய் வந்தோம், துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டோங்கிற அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். தனியாக தான் நிற்கிறீங்க, ஆனால் துணிவே துணை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம். ஒன்னே ஒன்று, இந்த பழி வாங்குறேன், சண்டை போடுறேன், திட்டுறேன், கோபப்பட்டுறேன், அடுத்தவங்களை குறை பேசிடுறேன், குரலை ஒசத்திடுறேன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க, குரலை ஒசத்தவே ஒசத்தாதீங்க, அப்படியே அரவணைச்சே பேசிட்டு இருக்கேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேலே பின்னி பெடல் எடுத்துருவாங்க. இன்னைக்குன்னு பாருங்க இந்த மௌன விரதம், அடி பிரதர்ஷனம், அதாங்க மகான்களோட சன்னதியில பசுமாடை கூட்டமாக பார்க்கறது, அதுவும் பசுக்களுக்கு இன்னைக்கு உணவு தானம் கொடுக்கறது, பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நடந்தது, ஆடு நடந்தது, மாடு நடந்தது, அதுவும் பசுமாடு நடந்தது அப்படின்னு இந்த பசு சாணத்தை தாண்டி போறது, இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சகுனம்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், வேலை அப்படிங்கலாம் பெரிய அளவுக்கு இருக்கும். கல்வி கேள்விலாம் சிறந்து விளங்கணும்னா மகான்களோட வழிபாடு இன்னைக்கு செய்ய வேண்டிய அமைப்பு. துலாம் ராசி நேயர்களுக்காக வந்து மகான்களோட தரிசனம், ஆசீர்வாதம், கரிசனம் உங்கள் மீது, அதுவும் குரு வக்ரமா இருக்கிறப்ப அந்த பார்வை உங்க மீது படுவதற்கான தருணம் மிகுந்த அதிகம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மகான்களோட சன்னதியில வழிபாடு, என்னதான் இருந்தாலும் ஜீவசமாதியோட பிரார்த்தனைங்கிறது அது ஒரு தனி ரகம், அது துலாம் ராசிக்கே இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்ட்ரின்னா பாத்துக்கோங்க. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது. நிதி இழப்பு அபாயம் உள்ளதுன்னு தெரியுது இல்ல, எதுக்கு காலை வைக்கிறீங்க, சண்டை வேண்டாம், வாத விவாதங்கள் வேண்டாம், வம்பு சண்டை வேண்டாம், சந்திரனையே வம்புழுக்கிறாங்க, உங்களையும் வம்ப இழுத்துடுவாங்க, அதே மாதிரி பெரிய வலையா விரிச்சு வைப்பாங்க, தொபார்னு குதிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க, சேர்ந்து போகலாம், சேர்ந்து செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு வர்ணிப்பாங்க, நம்பிடவே நம்பிடாதீங்க, கடைசி நிமிஷத்துல போய் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன், இதுல பெரிய தடுமாற்றங்கள், முடிவெடுக்க முடியாத தருணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மங்களகரமான காரியங்கள், நிகழ்வுகள், இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னு பாக்குறேன், முட்டியிலேயே இழுத்துக்கிட்டே போகுதே அப்படின்னு, இந்த இழுத்துக்கிட்டே போகுதுங்கிற விஷயம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும். அட சந்திரனுக்கே இழுத்துக்கிட்டு போகுது, ஓரங்கட்டுது, ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அப்புறம் உங்களுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகிரும்னு நான் ராசி பலன் சொன்னான், நல்லாவா இருக்கும். ரிஷிகராசி நேயர்களே கொஞ்சம் ஓரங்கட்ட தான் செய்யும்,
ஒதுங்கி நில்லுங்க, ஒதுக்கப்படுவீங்க, சைலண்டா இருங்க, நமக்கான நேரம் வரும்போது நம்ம பேசிக்கலாம். ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அடுத்திருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தான் இன்னைக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். வேலை தலைக்கு மேலே, அப்ப அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே அடுத்தவர்களின் நலனின் மீது அதிக எண்ணமும், அடுத்தவங்களுக்கு நிறைய ஆலோசனை சொல்லணும், நிறைய அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு, தன்னை தானே முன்னேற்றி கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட, நல்ல உயர்வான உன்னதமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு தொட்ட காரியங்கள் தொடங்க வேண்டிய அமைப்பு. மனதுல புதுமை சந்தோஷம் அப்படிங்கெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாலை நேரம் வரைக்கும் எல்லாமே சூப்பரா போகும். மாலை நேரத்துல பாருங்க, ஒரு பரிதவிப்பு, ஒரு டென்ஷன், எதையோ நம்ம விட்டுட்டோமோ, எதையோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, அந்த பணம் வித்ட்ரா பண்ணலாமா வேண்டாமா, ஜிபேலேயே அனுப்பிச்சு விட்டுக்கலாமா, ஜிபே ஒர்க் ஆகுமா, ஃபோன்பே தான் இருக்கான், இந்த அந்த பே தான் இருக்கான், இந்த பே தான் இருக்கான், அப்புறம் அந்த யூபிஐ ஐடி ஸ்கேனர் இதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணங்கள், கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி கொடுங்களேன்னு இருந்த இடத்துல இருந்தே சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதை வந்து எப்பவுமே ஒரு சாய்ஸா வச்சிருங்க, அதை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா, டிசிஷன் மேக்கிங் பெரிய ஷார்ப்பாக, மாமன் மைத்துனன் மாமியார் இவங்க கிட்ட இருந்தாலும் நல்ல செய்திகள், மறு வீட்டிலிருந்து நல்ல செய்திகள், சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், நீண்ட நேர கலந்துரையாடல்கள், ஜோதிட ஆராய்ச்சி, அதே மாதிரி அமானுஷ்ய ஆராய்ச்சி இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பேய் இருக்கின்றாங்க, பிசாசு இருக்கின்றாங்க, பூதம் இருக்கின்றாங்க, இதெல்லாம் இருக்கா, பிரம்மராட்சசன் வேற இருக்காங்கிறாங்க, பிரம்மராட்சசி வேற இருக்காங்கிறாங்க, அப்புறம் இந்த யக்ஷன் யக்ஷினி வேற இருக்கான்னு கேட்குறாங்க. மகாபாரதத்துல யக்ஷப்பிரசன்னம்னே ஒரு படலம் உண்டு, அப்ப இதெல்லாம் இருக்குன்னு தானே அர்த்தம். இதிகாசத்தையும் புராணத்தையும் ரெஃபர் பண்ண வேண்டிய தருணம் வரும் மகர ராசி நேயர்களே. ஹரிச்சந்திரரே கஷ்டப்பட்டாராம், யுதிஷ்டரே உண்மையை பேச முடியாம தடுமாறினாராம், அர்ஜுனனுக்கே குரு தேவைப்பட்டுச்சான், இது போன்ற இதிகாசங்களையும் புராணங்களையும் தொட வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தலை வலிக்குது. இந்த தைலம், இந்த பவர் கிரீமு, அப்புறம் அந்த டேப்லெட்டு, சுக்குமல்லி காஃபி, தலையில கட்டு கட்டிக்கலாமா, யாராவது தலையை அமுக்கி விட்டா நல்லா இருக்குமே, மசாஜ் பண்ணா நல்லா இருக்குமே, தூக்கம் பத்தலையோங்கிற கேள்வி நிறைய இருக்கும். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, சந்திரனே மனம் தடுமாறுறார், அப்ப நீங்களும் தடுமாற வேண்டிய தருணம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். செலவை சுருக்கிக்கலாமா, அலைச்சலை மிச்சம் பண்ணிக்கலாமா, இருந்த இடத்துல இருந்தே பாத்துக்கலாமா, இருக்கிறத வச்சே சமாளிச்சுக்கலாமா, புதுசா வேண்டுமா அப்படின்னு, இந்த புதுசா வேணுமா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு விஷயத்த எடுத்து சொல்லவும் முடியல, எடுத்து சொன்ன விஷயத்த நிரூபிக்கவும் முடியல அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்திரனே கொஞ்சம் தடுமாறுறாரு, எதிரியினுடைய பலம் இன்னைக்கு அதிகரித்து காண்பதால் சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம், சரண்டர் ஆகிறது நல்லது. ஆமாங்கோ நான் தாங்கோ பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேங்க, நீங்க இமயமலை, நான் அதுக்கும் கீழே இருக்கிற மடு, நீங்க கடல் அலை, நான் அதுல மிதக்கிற இலை அப்படின்னு இந்த காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்க போனா போகுது, இருந்து தொலையட்டும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், நண்பர்களுக்காக உதவி செய்யறது, வாங்கின பக்கம் கொடுக்கறது, கொடுத்த பக்கம் வாங்கினது, அதே மாதிரி நான் சிரித்தால் தீபாவளி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், நீங்க சிரித்தாலே உண்மையிலே தீபாவளி தான், அந்த க்யூட் ஸ்மைலை கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன், அப்ப இந்த ரொமான்டிக் லுக் அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே வரும் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு. குழந்தைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை, கணவன் மனைவி உறவு இடையே ஒரு முழம் மல்லிகைப்பூ, ஒரு ஸ்வீட் பாக்ஸு, அரை டம்ளர் காஃபி கொஞ்சம் சூடா, நான் கேட்கலங்க நீங்க கேட்பீங்கிறத அந்த மாதிரி சொன்னேன். இந்த அன்புக்குரிய துணை கண்ணால பார்த்துட்டாலே பெரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய அமைப்பு. ஆனால் அவங்க சண்டை போட்டாங்கன்னா நம்ம மனசு தாங்கவே தாங்காது. இருந்தாலும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும், ரொமான்டிக் லுக்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவண்ணாமலையில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.